கீர்த்தி சுவாமிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோல ஒரு டின்னர் ரெசிபி, சப்பாத்தியும். சப்பாத்தி தான், அதனால மஷ்ரூம் சாப்பிடணும்னு அட்டெம்ட் ஆகுது. இப்ப வந்து மஷ்ரூம் கிரேவியும் சப்பாத்தியும் எப்படி சீக்கிரமா செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்ப வீடியோக்குள்ள போலாம். மூணு சின்ன சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக கொரியண்டர் லீவ்ஸ். ஓகே, இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துப்போம். இதை அரைச்சி எடுத்து வச்சுட்டு இந்த தக்காளி, மூணு சின்ன சைஸ் தக்காளி, இதையும் வந்து பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கிரேவியில் சேர்க்கறதுக்கு கடலையும் அரைச்சிக்கலாம். ஓகே, அரைச்சாச்சு. இதை ஃபில்டர் பண்ணி தான் சேர்க்க போகிறோம். ஒன்று ரெண்டு போட்டுக்கடல் அப்படி தான் இருக்கும். இப்போ என்ன ஊற்றிக்கலாம், கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ரெண்டு ஏலக்காய், மூணு கிராம்பு, ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். நவுங்கோ கிராம்பு ஒழிச்சிட போகுது. லாஸ்ட் வீடியோவில் வெங்காயம் போட்டெல்லாம் வெடிச்சிச்சு தெரியுமா? தானியம் வதங்கிருச்சு. இதுல வந்து ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன். டொமேட்டோ பேஸ்ட். தக்காளி கொஞ்சம் சீக்கிரமா வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமா வதங்கும். ஐ திங்க் இன்னைக்கு கிரேவி ரொம்ப டேஸ்டா வரும். நல்லா ஸ்மெல்ல சூப்பரா இருக்கு. உனக்கு எப்படி நல்லா வரும்னு தோணுதா? ஓகே, இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து தக்காளி வதங்கட்டும். அதுக்குள்ள மஷ்ரூம் கட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி மஷ்ரூம்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டேன். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஒரு 2-3 டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணணும். மேலே நிறைய அந்த டஸ்ட் எல்லாம் இருக்கும். இப்போ கட் பண்ணிக்கலாம். என்ன, 2 பீஸா கட் பண்ணட்டுமா? நாலா போட. செம்மையா இருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூம். கீர்த்தி கூட தான் எடுத்துச்சு. இருந்தது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தான் இருந்துச்சு. நான் நல்லா தான் பார்த்து எடுத்தேன். இனிமேட்டு அந்த ஷாப்கே போலாம். நாங்கள் ரெகுலரா வாங்குற ஷாப்ல கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகே, அவ்வளோதான். எல்லாம் கட் பண்ணியாச்சு. இந்த பார் அப்படியே பியூர் ஒயிட்டாக இருக்கு. ஆ, இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் வாங்கினதே இல்லை. மஷ்ரூம் வந்து ஃப்ரெஷ் ஆகுதுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது இருக்குல்ல, இது வந்து ஓப்பன் ஆகி இருக்கக்கூடாது. இந்த இடத்துல லைட்டாக ப்ரௌனாக தெரியுதா? கருப்பாக தெரியக்கூடாது. கருப்பாயிருச்சுன்னா 7 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி க்ளோஸாக இருந்துச்சுன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூம். ஓகே, எவ்வளோதான் நீ மிக்ஸ் பண்ணாலும் சைடில் வந்து நின்றுது. ஓகே, இப்போ வந்து இதில் மசாலா போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கோரியண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர். மஷ்ரூம் போட்டுக்கலாம். அளவு சொல்லுங்க ப்ளீஸ். மஷ்ரூம் வேகணும் ஒரு 3 மினிட்ஸ் போதுமா? மஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஓகே, இப்போது கொஞ்சம் மஷ்ரூமில் உப்பு சேரணும். அதனால் 3 மினிட்ஸ் வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஏண்டா கொஞ்சம் நேரம் ஆள் இல்லைன்னா ஆப்பிள் எடுத்து வச்சுட்டு எங்கள் தராமல் கட் பண்ணி சாப்பிட்டுக்கிறியா? உனக்கு தராமல் இல்லை குண்டு. சரி, நீ ரூமில் இருக்கியே, நானே உனக்கு கட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தா சர்ப்ரைஸ் ஆகியன்னு கட் பண்ணியிருந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட, நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு சவுண்டு சறுக்கு சறுக்கும் சவுண்டு கேட்டுச்சு. என்னடா அது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஏதாவது சாப்பிட்ற ரிசீவ் இருந்துச்சுன்னா உனக்கு கேட்கும் அது 1 கிலோ. ஆப்பிள் ஏதாவது கட் பண்ணி சாப்பிடுவாங்க? பின்னாடி சாப்பிடுவாங்க. அப்படியே கழிச்சு சாப்பிடணும், அப்பதான் டேஸ்ட் வரும். அது வந்து அவரவர் விஷ். அவர் கையே? அவர் கையில். எனக்கு இப்படி கட் பண்ணி சாப்பிட்டதா பிடிக்கும். சரி, நீயும் ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பியே, அப்படியே கொடுத்தன்னு வச்சுக்கோவ. நீ என்ன பண்ணுவேன்? ஒரு பீஸ் அப்படியே விழுகி விடுவார ஆப்பிள். அதனால தான் நீ எப்படி சாப்பிடுறது தெரியும். ரெண்டு பேரும் சாப்பிடணும்ல. அதுவும் இல்லாம இப்ப வந்து உனக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. எனக்கு வேணாம்பா.
வா சாப்ஸ்டிக்ல சாப்பிடு. எனக்கு வேணாம். அப்படியே கொடுத்தா கையில வா போ அப்படின்னு இழுத்துட்டு போயிருவியே. அதுதான் பாக்குறேன். வா நான் சொல்லி தரேன். வேணாம் வேணாம் நீ சாப்பிடு. ஆடி எனக்கு வேணாம்டாப்பா. இந்த களி நான் சைனாக்காரன். நீ தான் சைனாக்காரன். சைனாக்காரன் தான் நானு. சைனால வந்து சாப்ஸ்டிக் வந்து வுட்டன்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. வுட்டு பாம்புல தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்றேன். அப்பனா யாரு யாரு யூஸ் பண்ணுவாங்க சொல்லுவாங்க? ஜப்பான், கொரியன். கொரியன் தான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்ஸ்டிக். சரி எப்படி எடுக்கணும் சொல்லு. எப்படி எடுக்கணும் புரியல. எப்படி எடுக்கணும் ஆப்பிள? ஓ எப்படி எடுக்கணுமா? அங்கதான் சொல்றேன். இடத்த சரி ஓகே நான் சாப்பிட்டுறேன். சாப்ஸ்டிக்ல சாப்பிட்டா வந்து டேஸ்டா இருக்கும். யாரா சொன்ன? இந்த கீர்த்தி அடிக்கடி என்ன பண்ணுவனா என்னை வந்து ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி சீட்டிங் பண்ணுவான். அதுவும் அந்த பொய்ய என்ன நம்ம வேற வச்சிரும். இந்த ஆப்பிள் விதைய சாப்பிட்டா செத்து போயிடுவாங்களோ. ஆமாடா போன வாரம் நீ அப்படி என்ன சொல்லி ஏமாத்தின தானே. இல்ல சயனைடுனு ஒரு கெமிக்கல் கொண்டா நிஜமாவே செத்து போயிடுவாங்களா? படத்தெல்லாம் பார்த்தது இல்லையா? இல்லடா எனக்கு தெரியாதே. ஒன்றும் கூடாது. ஆனா நான் எப்பயும் ஆப்பிள் விதைய கட் பண்ணி இந்த பக்கம் போட்டுருவேன். அதே ஆக்சுவலா இந்த பாட்டு கொஞ்சம் ஹார்டா இருக்கும் அதனால கட் பண்ணுவேன். நிஜமா தான் சொல்றியா? சின்ன பேசிட்டே இருந்தா சாப்பிட்றேன். எனக்கு வேணும் எனக்கு வேணும். ஆமா ஏதாவது நோட் திங்கறேன்னு போறாம எடுத்துங்க. பொறுமையா சாப்பிடுவேன். கழிச்சு கிரேவி என்ன பண்றது? தண்ணி ஊத்திக்கலாமா? கொஞ்சம் கடல ஊத்து தண்ணி ஊத்து. கடல ஊத்து தண்ணி ஊத்து. வாடா கருவுது மொட்டை பாஸ். என்னால உன் பாசமே இல்ல. யா எனக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? நீ பட்டுக்கு அங்கேயே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிற மஷ்ரூம். சரி வா வா அங்க கருவுது வா. போனா வரமாட்டேன். இனிமே தெரியாத வா நான் பாத்துக்கிறேன். வா வா லவ் யூ சொல்லு. சரி லவ் யூ வா. நீ ஊத்திக்கலாம். கழுத்தி ஒழுகிதா? ஆப்பிள் போதுமா இல்ல ஃப்ரிட்ஜ்ல மாம்பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் எடுத்து சாப்பிடு. வேணாமா? தலைவர் வந்து எப்படா இந்த மஷ்ரூம் வேவும் எப்படா சாப்பிடும்னு. எனக்கும் வேற எதுவும் சாப்பிடவே தோணல. மஷ்ரூம் சாப்பிடலாம்னு ஆசையில வந்து நான் இருந்து இன்னும் சாப்பிடல. ஸ்நாக்ஸ் எதுவும் பொட்டுக்கடலை பேஸ்ட். ஐயோ ஸ்பூன் எடுத்தங்க ப்ளீஸ். எடுக்க மாட்டேன். பிடிச்சிருமா? நான் போட்டுமா? போ தைரியமா போயிட்டா. அதுக்குள்ள கீழே வச்சுக்கிறேன். அதை வராதரா. வரும் வரும் வா. ஐயோ இவரை அடி பிடிச்சிருமே. மிக்ஸ் மிக்ஸ் மிக்ஸ். ரெண்டு ஸ்பூன் அள்ளி போடுறேன். ஆஹா நல்லா இருக்காது. கடலை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பேஸ்ட் மட்டும்தான் செய்யணும். மண்டு மண்டு அப்புறம் அரை டீ ஸ்பூன் போடுறேன். இதை போடக்கூடாது தங்கம். என்னடா இது சொல்றது? இந்த பையனுக்கு புரியுதா இல்லையா? சரி ஓகே வேஸ்டா போகுதுன்னு பார்த்து. ஓ இது வேஸ்டா போகுது. கடல்லாம் அப்படி ஸ்ட்ரைட்டா போட வை. இது வேற திக்னஸ் தான் போதும். அதுக்கு தான் உப்பு வரைக்கும் பார்த்துட்டு கொத்தமல்லி தலையில தெரியாது. கசூரி மீத்தியோட டேஸ்ட் வாசனை எவ்வளவு அருமையா இருக்கும் தெரியுமா? அது இல்லாம இது எவ்வளவு ஹெல்தி தெரியுமா? ஐயோ ஸ்பூன் எடு ஸ்பூன் எடு. கத்தி புது கத்தி ஏதாச்சும் என்ன இன்னைக்கு எனக்கு இப்போ
தெரிச்சிட்டே இருக்க. இப்போ வந்து இது அப்படியே எடுத்து வச்சுட்டு சப்பாத்தி போடலாம். மாவுல ஒட்டியாச்சா? ஆக்சுவலாக நான் கிரேவி செய்யறதுக்கு முன்னாடி, நீ வராதுக்கு முன்னாடியே நான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன், அது நல்லா ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து எடுத்து பால்ஸ் மட்டும் உருட்டியிருக்கேன், இப்போ தேய்ச்சிக்கலாம். ஒரே ரவுண்ட்ல தேய்ச்சி போடுறது. கீர்த்தி, இப்போ என்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டுச்சு. ரெண்டு சப்பாத்தி சென்டர்ல வந்து ஏர் ஃபார்ம் ஆகுதுல்ல? ஆமாம். எந்த இதில் ஏர் ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டேன். எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டதானே? எப்படின்னா சப்பாத்தியில் வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்குதா, அது வந்து ஹீட்டில் காட்டும்போது என்ன ஆகும், அந்த வாட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக எவாபரேட் ஆகும். அப்போ வந்து மேல லேயர் வந்து பச்சையாக தானே இருக்கு, ஸோ வந்து அது எங்கேயும் போக முடியாம அதுல இருக்கிறது வந்து ஏர் கிடையாது, எவாபரேட் ஆன வாட்டரு. அதனாலதான் வந்து சப்பாத்தி ஊப்புது. எப்படி என்னோட ஆன்சரு? முட்டாள் தனமாவா குண்டு? அதுதானே குண்டு உண்மை. அதுக்கும் இப்ப சப்பாத்தில காத்து வரதுக்கு என்ன சம்பந்தம் அறிவு? இன்னொரு விஷயம் கவனிச்சியா, எல்லா சப்பாத்தியும் நல்லா உபி வருது. என்ன சொல்றது, நல்லா தின் லேயரா உபி வருது. மாவு வந்து ஒரு மணி நேரம் ஊறுனுச்சுன்னா நல்லா வருது. கரெக்டா அந்த திக்னஸ் பத்தியா சப்பாத்திக்கு ஏத்த மாதிரி வந்துருச்சு. போதும் போதும். ஓகே, இப்ப வந்து டேஸ்ட் பண்ணலாம். டேஸ்டிங் டைம். டேஸ்டிங் டைம். அல்டிமேட். நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். செம்மையா இருக்கும். ஓகே, போய் சாப்பிடலாம். சாப்பிடலாம். என்ன அது போஸு? இப்படிதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீர்த்தி சுவாமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.